இன்றிரவுடன் 500 ரூபாய் குறையும் முக்கிய பொருளின் விலை. சீன அதிகாரிகளால் அடிமைகளாக்கப்படும் இலங்கை உட்பட பல ஆசிய நாட்டு தொழிலாளர்கள் வெளியாகிய காணொளிகளால் பரபரப்பு. ஜாலில் வாழ்வெட்டு வன்முறைகளுக்கு காரணம் இதுவா? அம்பலமாகும் திடுக்கிடும் தகவல்கள். மாணவிக்கு அதிபர் செய்த கேவலமான செயல் இருட்டடி கொடுத்த மர்ம நபர்கள். சொந்த மகனை போலீஸ் நிலையம் இழுத்துச் சென்ற தாய். யாழில் நடந்த வைரல் சம்பவம். இலங்கையில் திலினி பிரியமாலிக்கு சிறைக்குள் தொலைபேசி, வெளியாகிய திடுக்கிடும் தகவல்கள். இலங்கை உள்ளிட்ட 54 நாடுகளுக்கு நிவாரணம் தேவை, ஐநா அறிவிப்பு. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 446 வாகனங்கள் தொடர்பில் வெளியாகிய தகவல். சர்ச்சைக்குள்ளாகிய கோணேஸ்வர ஆலயத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட அமைச்சர். இன்றிரவுடன் 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 500 ரூபாவாலும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 200 ரூபாயாலும் குறைக்கப்பட உள்ளதாக லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கிணங்க 12.5 கிலோகிராம் லாப் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 5,300 ரூபாயாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் புதிய விலை 2,120 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் புகலிடக் கோரிக்கையினை பெற்றுக் கொள்வதற்காக தமது வீடுகள் மீது சட்டவிரோத கும்பல்களை வைத்து தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் யாழ் மாவட்டத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் புகலிடக் கோரிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்காக தமது வீடுகள் மீது சட்டவிரோத கும்பல்களை வைத்து தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்திற்காக இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுவதாக கைதான சந்தேக நபர்கள் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக மேற்கு நாடுகளுக்கு செல்லும் பலர் அங்கு தமக்கான புகலிடக் கோரிக்கையினை பெற்றுக் கொள்வதற்காக நாட்டில் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காண்பிப்பதற்கான இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதாக கூறப்படுகிறது. தமது வீடுகளுக்கும் தளபாடங்களுக்கும் மாத்திரம் சேதங்களை விளைவித்து இந்த நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலிருந்தும் திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கடந்த ஆண்டு 69 சம்பவங்கள் இவ்வாறு வீடுகள் மீது மாத்திரம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு வரையில் அந்த எண்ணிக்கை 49 பதிவாகியுள்ளது. சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கித் தவிக்கும் ஆப்பிரிக்க நாடுகளின் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட அடிமைகள் போன்று சீன அதிகாரிகளால் நடத்தப்படும் பல்வேறு காட்சிகள், செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியினை ஏற்படுத்தி வருகிறது. இதில் கொடுமை என்னவென்றால், சீன அதிகாரிகளால் தாக்கப்படும் தொழிலாளர்களின் அந்தந்த நாட்டு அரசாங்கமோ அரச அதிகாரிகளோ தமது தொழிலாளர் தரப்பில் நியாயம் இருந்தாலும் அது தொடர்பில் எதுவும் கேட்க முடியாது என்பதுடன் சீன அதிகாரிகளுக்கு ஆதரவாகவே செயற்பட வேண்டும். காரணம், திருப்பி செலுத்த முடியாத கடன்களையெல்லாம் சீனாவிடமிருந்து பெற்று மீள முடியாத நெருக்கடிகளை பல நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே சீன அரசாங்கம் கூறுவதற்கு தலை அசைப்பதை தவிர அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் சீனா தற்போது மேற்கொண்டு வருகின்ற சீனாவின் கடன் பொறி ராஜதந்திர முறைமையாகும். பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த பாடசாலை அதிபர் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். கல்வி பொது தராதர உயர்தரத்தில் கற்று வரும் மாணவியொருவர் மீதே பாடசாலை அதிபர் இவ்வாறு ஷேட்டை புரிய முற்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 21 விடுதியில் இருந்த மாணவியை தன்னுடைய காரியாலயத்துக்கு வரவழைத்த அதிபர் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்ததை தொடர்ந்து அங்கிருந்து மாணவி தப்பியோடியுள்ளார். இந்த சம்பவத்தை அறிந்த 4 கொண்ட குழுவினர் கடந்த மாதம் 4 பாடசாலைக்குள் சென்று தங்களை சிஐடி என்று கூறி அதிபரை தாக்கியதுடன் வீடியோவையும் பதிவெடுத்துள்ளனர். அதிபர் மீதான தாக்குதல் வீடியோ வெளியாகியதை தொடர்ந்து இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட மாணவி நேற்று தினம் மாலை 6 மட்டு போலீஸ் நிலையத்தில் அதிபருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதோடு அதிபரை போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து கைது செய்துள்ளதுடன் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை சிஐடியினர் என கூறிக்கொண்டு வந்த 4 தன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களை தனக்கு தெரியாது என்று கூறி வெளியாகிய வீடியோவை ஆதாரமாக வழங்கி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனது மகன் எனக்கு வேண்டாம் என தாயாரால் கடிதம் எழுதி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட மகன் நீதிமன்ற உத்தரவில் அரச சான்று பெற்ற அச்சுவேலி நன்னடத்தை பாடசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது.
யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் தாயொருவர் தன்னுடைய 15 வயதுடைய மகன் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதால் மகனை தன்னால் பராமரிக்க முடியவில்லை என கூறி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். அத்துடன் என்னுடைய மகன் எனக்கு வேண்டாம் என தன்னுடைய கைப்பட கடிதம் எழுதி போலீசாரிடம் வழங்கி தன்னுடைய மகனையும் போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசாரால் குறித்த சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சிறுவனை அரசு சான்று பெற்று அச்சுவேலி நன்னடத்தை பாடசாலையில் அனுமதிக்குமாறு சிறுவன் நன்னடத்தை பாடசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிதி மோசடி சம்பந்தமாக தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாலியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசி தொடர்பில் மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. 50,000 ரூபாவை தருவதாக கூறி சிறையில் இருக்கும் பெண்ணொருவரிடம் அவர் இந்த கையடக்க தொலைபேசியை பெற்றுக் கொண்டுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த பெண் கைதிக்கு இந்த கையடக்க தொலைபேசி எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கைப்பற்றப்பட்ட இந்த கையடக்க தொலைபேசி தற்போது குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் பொறுப்பில் இருப்பதுடன் அதில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உலகளவில் பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் உலகில் வறிய மக்கள் மிகவும் அதிகமாக வாழ்கின்ற நாடுகளான இலங்கை உள்ளிட்ட 54 நாடுகளுக்கு அவசர கடனுதவி தேவை என ஐநா தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் ஐநா வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஒன்றில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வளர்ந்து வரும் அதிகளவான நாடுகள் பாரிய கடன் நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் செயலற்ற தன்மையின் அபாயங்கள் பயங்கரமானவை என்றும் ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை வறிய கடனாளி நாடுகள் பல ஒருங்கிணைந்து பாரிய பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர் என்றும் மேலும் பலர் தங்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது புதிய நிதியுதவிகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாத நிலை காணப்படுவதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2015 முதல் இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 446 வாகனங்கள் துருப்பிடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வாகனங்கள் சுங்கத்தின் தெற்காசிய கொள்கலன் முற்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய நேற்று அங்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இவற்றில் 90% சட்டவிரோதமாக பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இணைக்கப்பட்டவை என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வாகனங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருவதால் அவை பாவனைக்கு பொருத்தமற்றதாக துருப்பிடித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலையில் உள்ள கோணீஸ்வரர் ஆலயத்திற்கு அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் இன்று திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். திருகோணமலையில் பிரசித்தி பெற்ற திருகோணீஸ்வரம் ஆலயத்திற்கு விஜயம் செய்த அவர்கள் அங்கு விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டதோடு கோணீஸ்வரம் கோவிலில் தொல்பொருள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்படுகின்ற காணிகள் தொடர்பாகவும் அங்கு நிறுவப்பட்டு வரும் கடை தொகுதிகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. கோவில் விஜயத்தின் பிறரான ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட கோவில் நிர்வாகத்தினரோடு குறித்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். கோவில் தரிசனத்தை தொடர்ந்து வீதி ஓரப்பகுதியில் நிறுவப்பட்ட அனைத்து கடைகளையும் அங்கிருந்து அகற்றி அதற்கு பொருத்தமான ஒரு இடத்தில் நிறுவுவதற்கும் மேலும் கோவிலுக்காக பயன்படுத்தப்படும் வீதியில் அதிக வாகனங்கள் செல்ல முடியாத காரணமாக வாகன தரிப்பிடம் ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த கடைகள் எந்தவொரு அனுமதியுமின்றி நிறுவப்பட்டுள்ளதோடு அதற்காக எந்தவொரு அரச நிறுவனங்களுக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்படாத காரணத்தால் அவற்றினை அங்கிருந்து அகற்ற முடியும். அத்துடன் தொல்பொருள் திணைக்களத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடைகளை நிறுவ அனுமதிக்கும் பட்சத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் அவ்வாறு கடைகளை நிறுவ அனுமதி வழங்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றிரவுடன் 500 ரூபாய் குறையும் முக்கிய பொருளின் விலை. சீன அதிகாரிகளால் அடிமைகளாக்கப்படும் இலங்கை உட்பட பல ஆசிய நாட்டு தொழிலாளர்கள் வெளியாகிய காணொளிகளால் பரபரப்பு. ஜாலில் வாழ்வெட்டு வன்முறைகளுக்கு காரணம் இதுவா? அம்பலமாகும் திடுக்கிடும் தகவல்கள். மாணவிக்கு அதிபர் செய்த கேவலமான செயல் இரட்டடி கொடுத்த மர்ம நபர்கள். சொந்த மகனை போலீஸ் நிலையம் இழுத்துச் சென்ற தாய். யாழில் நடந்த வைரல் சம்பவம். இலங்கையில் திலினி பிரியமாலிக்கு சிறைக்குள் தொலைபேசி வெளியாகிய திடுக்கிடும் தகவல்கள். இலங்கை உள்ளிட்ட 54 நாடுகளுக்கு நிவாரணம் தேவை, ஐநா அறிவிப்பு. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 446 வாகனங்கள் தொடர்பில் வெளியாகிய தகவல்.
சர்ச்சைக்குள்ளாகிய கோணேஸ்வர ஆலயத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட அமைச்சர்.